என்னை தாண்டித்தான் உங்ககிட்ட வர முடியும். என்னால் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னை விசுவாசித்து நிற்கிற என்னுடைய பிள்ளை, நான் உனக்கு முன்னால நின்று பாதுகாப்பேன், பயப்படாத, உன்னை சேரப்பட நான் விடமாட்டேன். அது என்னத்தான் வந்து தாக்க முடியும்? ஆனால் என்னை தாக்கி யாரும் ஜெயிக்க முடியாது, என்கிட்ட மோதி யாரும் வெற்றி பெற முடியாது, பயப்படாம இரு என்பதாய் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, எனக்கு கேடகமா இருக்கிறீங்களே, இதை விட என்ன பெரிய பாக்கியம் வேணும்? எனக்கு பாதுகாப்பா நீங்க இருக்கிறீங்க. சத்ருவின் எந்த கிரியைகளும், பொல்லாத மனிதர்களின் எந்த பொறாமையின் கிரியைகளும் என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு தைரியமா சொல்றீங்களா? சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து, தகப்பனே, எனக்கு நீங்க கேடகமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. எந்த பிசாசின் கிரியைகளும், பொல்லாத மனிதர்களின் கிரியைகளும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. நீங்க என்னை பாதுகாக்கிற கேடகம், அதற்காக ஸ்தோத்திரம்.